Hello friends, இது நம்மளுடைய சைபீடியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ். வெல்கம் டு அவர் சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல டைனி டெய்ல் செக்ஷன்ல கிராண்ட்மா கிளாஸ் ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி ஒரு ஸ்மார்ட்டான டிடெக்டிவ் எப்படி அவங்க பாட்டியோட கண்ணாடியை தேடுறாங்க அப்படின்றத பத்தி தான். பாட்டி எப்பவும் தான் கண்ணாடியை எங்கேயாவது மறந்து வச்சுட்டு தேடுறது தினம் எங்க வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம். பாட்டி எப்பவும் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? என் மூக்கு கண்ணாடியை நான் எங்க வச்சேன்? அவங்களால கண்ணாடி உதவி இல்லாம எந்த ஒரு பொருளையும் பார்க்க முடியாது, அதனால கண்ணாடியையும் தேட முடியாது. இதனால எப்பவும் அவங்களோட கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்க பாட்டி என்கிட்ட தான் உதவி கேட்பாங்க. நான் அவங்களோட கண்களா இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவேன். சில நேரம் அவங்க கண்ணாடி பாத்ரூம்ல இருக்கும், ஒரு சில டைம் படுக்க அறையில இருக்கும், ஏன் சொல்ல போனா அவங்க தலையில கூட வச்சிருப்பாங்க. நான் சொல்லுவேன், பாட்டி கண்ணாடி உன் தலையிலே வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி, ஆமாம் குட்டிமா, இது ஏன் தப்பு தான், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. ஆனா இந்த தடவை பாட்டியோட கண்ணாடி காணாம போகும்போது அவங்க வழக்கமா வைக்கிற எல்லா இடத்தையும் நான் தேடிட்டேன். பாத்ரூம்ல, கபோர்ட்ல, பூஜை ரூம்ல, அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேர்ல, டைனிங் டேபிள் மேல கூட தேடிட்டேன். ஆனா மூக்கு கண்ணாடி எங்கேயுமே இல்லை. கடைசியில நான் ஒரு டிடெக்டிவாவே மாறிட்டேன். பாட்டி காலையில இருந்து என்னென்ன பண்ணாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு பாட்டி, அவங்களும் வீணாவோட அத்தையும் டீ குடிச்சோம், அப்புறம் அம்மா செஞ்ச ருசியான லட்டுஸ வீணாவோட அத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாட்டி காலையில இருந்து கொஞ்சம் பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தன்னோட பென்ஷன் விஷயமா முதல்வருக்கு கடிதம் எழுதுனாங்கன்னு என்னோட அக்கா ராஜு சொன்னான். பாட்டி ஸ்வெட்டர் பின்னிட்டு அத்தையோட பேசிட்டு இருந்தாங்கன்னு அம்மா சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் வாக்கிங்கும் போனாங்களாம். இப்போ எனக்கு சில க்ளூஸ் கிடைச்சிருக்கு. பாட்டி போன எல்லா இடத்தையும் நானும் போய் தேடி பார்த்தேன். ஆ, காணாம போன கண்ணாடி எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாங்க, அந்த கண்ணாடி ஸ்வெட்டர் நூலால பின்னப்பட்டு பெண்ணு பக்கத்துல ஃபோன் கீழ டெஸ்க் மேல இருந்தது. சாப்பிட்டு மிச்சம் வச்ச லட்டு கூட இருக்கு அங்க. பாட்டிக்கு அவங்களோட கண்ணாடியை தேடி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட கண்ணாடி கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கே, சரி அவங்களோட அடுத்த பிறந்த நாளுக்கு புதுசா கண்ணாடி அவங்களுக்கு வாங்கி கொடுக்க நான் காசு சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சூப்பரான டிடெக்டிவ் கதையை முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் மறக்காம உங்களுக்கு சொல்றேன். பாய்.